இன்றைக்கான கேள்வி வந்து அஞ்ஞானம் அல்லது அறியாமை என்பதை அசூரி லட்சணத்தில் ஞானதேவர் சொல்லியிருக்கிறார், அல்லது கண்ணன் கீதையில சொல்லியிருக்கான். அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம். ப்ளஸ் அதுலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பு. ஞானதேவர் அறியாமைக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்த்துட்டு, அது ஏன் அசூரி லட்சணத்தில் சொல்லப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். குளிர்ச்சி வெப்பம் என்று அறியாத கற்பாறையை போலே. இங்க பியூர்லி அறியாமை அப்படிங்கிறதுக்கு டெபினிஷன் தெளிவா தான் அவர் சொல்றாரு, தெரியாம இருக்கிற விஷயத்தை தான் சொல்றாரு. இப்போ தெளிவா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல குளிர்ச்சி வெப்பம் என்று அறியாத கற்பாறையை போலே. ஒரு கற்பாறைக்கு வந்து எவ்வளவு குளிர்ந்திருந்தாலும் அதுக்கு தெரிய போறதில்லை, எவ்வளவு வெப்பம் வந்தாலும் அதுக்கு தெரிய போறதில்லை. இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் மங்கி போய் இருக்கிறவன மாதிரி கொஞ்சம் காட்டுற மாதிரி வருது, ஒரு மரக்கட்டை மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து அறியாமைன்னு சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி வருது இந்த இடத்துல. அடுத்து பார்ப்போம். ராத்திரி பகல்களின் வித்தியாசம் அறியாத பிறவி குருடனை போலே. இப்போ எது ராத்திரி எது பகல் அப்படின்னு குருடனுக்கு தெரியாது, பிறவி குருடனுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி எது சரி எது தவறுன்னு தெரியாததான் சிம்பிளா எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எது சரி எது தவறுன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் அறியாமை. அதுதான் அவர் கொடுக்க வர விளக்கம். கவனமா கேளுங்க. இதை புசிக்கலாம் இதை புசிக்க கூடாது என்றறியாத நெருப்பை போலே. அடுத்த எக்ஸாம்பிள், ஏன்னா நெருப்புல வந்து நீங்க என்ன போட்டாலும் சும்மா அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கும். நீங்க சந்தன கட்டையை போடுங்க இல்லை மோசமான கட்டையை போடுங்க, இட் டசன்ட் ஃபைன் எனி டிஃபரன்ஸ். அதுக்கு அந்த வித்தியாசம்லாம் தெரியாது. என்ன வேணா போடு, எல்லாத்தையும் நான் எரிச்சு தள்ளிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு எரிச்சு தள்ளிட்டே இருக்கும், அது டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணவே தெரியாது. அப்போ நல்லவன் ஏவன் கெட்டவன் ஏவன், இதை சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு எல்லாம் நாங்கள் அதெல்லாம் தெரியும். என்ன போட்டாலும் வெளுத்து வாங்குவோம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவனை அறியாமை அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனுக்குள்ளே கொண்டு வர்றார். தங்கம் இரும்பு என்ற வித்தியாசம் அறியாத ஸ்பர்ஷ வேதியை போலே. ஓ, ஸ்பர்ஷ வேதி அப்படிங்கிறது என்னமோ நினைச்சிடாதீங்க, அது ஒரு இலை. அது எனக்கு தெரியாதுங்க, ஞானதேவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதை நீங்கள் வந்து ஒரு துருப்பிடிச்ச தகரத்தட்டில் நீங்கள் அதை டச் பண்ணால் கூட அது வந்து பத்திரமாத்த தங்கமாக மாறிடும் அப்படிங்கிறது அதனுடைய குவாலிட்டி. அப்போ குவைட் நேச்சுரலி அதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும், அது எங்கே தொட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அது தங்கமாக தான் தெரியுது. ஸோ அது கண்ணுக்கு தங்கம் மட்டும்தான் தெரியும். இருட்டுக்கு சூரியனுக்கு எப்படி இருட்டு காணவே முடியாதோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பரிசவேதிக்கு தங்கத்தை தவிர வேற எதையும் பார்க்க தெரியாது. ஏன்னா எதை தொட்டாலும் அது தங்கமாக தான் தெரியுது இல்லையா? ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளாக காட்டியிருக்கார். ஸோ இங்கே எகெயின் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, வி மஸ்ட் ஐடென்டிஃபை தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இரும்புக்கும் தங்கத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லை. இப்போ எதை பீரோக்குள்ளே வைக்கணும் எதை வந்து சாதாரணமாக வைக்கணும் அப்படின்னு புரியணும் இல்லை. அப்போ அதுவே தெரியலன்னா அப்புறம் அவனை லூசுன்னு தானே சொல்ல வேண்டியது இருக்கு. அது தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாரு. பலவித சுவை உள்ள உன் பண்டங்களில் நுழைந்தும் அவற்றின் சுவை பேதத்தை அறியாத கரண்டியை போலே. அறு சுவைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கரண்டிக்கு வந்து எந்த நீங்க பாயாசத்துல போடுங்க, இல்ல பாகற்காய் குழம்புல போடுங்க, இல்ல கார குழம்புல போடுங்க, ஸோ டசன்ட் மேட்டர். அந்த கரண்டி வந்து இட் டசன்ட் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் எனி திங். அதுக்கு ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. பாயாசத்துக்குள்ள இருக்கிற கரண்டி, அதே கரண்டி எடுத்து நீங்க வந்து காரக்குழம்புக்குள்ள விடுறீங்க, அப்போ முதல்ல வந்து ஸ்வீட்டா இருந்தது இப்போ வந்து காரமா இருக்குன்னு கரண்டிக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அந்த மாதிரி உனக்கு இது இனிப்பு இது கசப்பு, இது சரி இது தவறு, இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னால ஐடென்டிஃபை பண்ணவே முடியலன்னா நீ ஒரு லூசு அப்படிங்கிறார். சரியா? இது மார்க்கம் இது மார்க்கம் இல்லை என்று அறியாத காற்றை போலே. எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். காத்து இந்த திசையில தான் அடிக்கணும் அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா என்ன? இப்படி அடிச்சுட்டு இருக்கும் போதே நம்மால் திருப்பி இப்படி அடிப்பாரு. ஸோ எப்படி வேணா எப்ப வேணா அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வழி தான் போகணும் இந்த வழி போகக்கூடாது அப்படின்னு காத்துக்கு தெரியாது. ஆனா காத்துக்கு தெரியாம இருக்கலாம்ப்பா, நமக்கு தெரியாம இருக்கலாமா? இப்ப நான் போற பாதை சரியான பாதையான்னு தெரிஞ்சுதானே போகணும். ஒருத்த வண்டி எடுத்துட்டு போறான், எங்கடா போற? சென்னைக்கு போறேன். அப்படிங்களா? சரி, சென்னைக்கு போறேன்ட்டு இப்படி கூடி போற, எப்படி போனா என்ன? டே லூசு, சென்னைக்கு போகணும்னா அதுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குடா, ஒரு வே இருக்குடா, அதுல போனா தானே போய் சேர முடியும். ஆஹா, அப்படியா? அப்படின்னா அவனை லூசுன்னு தானே சொல்லுவாங்க நீங்க இல்லையா? ஸோ அதைத்தான் இங்க பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாரு. இது மார்க்கம் இது மார்க்கம் இல்லை. சரி, எப்படி போகணும்? இப்ப நான் ஞானி ஆகணும்னா அதுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு மார்க்கம் இருக்கு, அந்த மார்க்கத்தை தெரியணுமா இல்லையா? மார்க்கமே தெரியலன்னா எப்படி போவேன்?
அப்படி தெரியாதவனை அஞ்ஞானம் என்று சொல்ல வருகிறார். சரியா? அடுத்து, சுத்தம் என்றும் அசுத்தம் என்றும் பாராமல் கண்டதையெல்லாம் வாயில் போட்டுக்கொள்ளும் ஒரு குழந்தையை போலே. எங்க வீட்டுல கூட ஒரு பாப்பா இருக்குன்னு சொன்னேன், எதை கொடுத்தாலும் வாயில தான் எடுத்து போடுது. சரியா? சோ இட் டசன்ட் நோ, அது எவ்வளவு அழுக்கா இருக்கு, மண்ணா இருக்கு, அதுக்கு தெரியவே இல்லை. அந்த மாதிரி இது வந்து அழுக்கு, இது வந்து வாயில போடக்கூடாது, இது வந்து சுத்தமா இருக்கு, இதை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு அறிவு வேணும்ல. அந்த அறிவே இல்லாத குழந்தை மாதிரி இருந்தேன்னா அது வந்து அறியாமை அப்படின்னு சொல்றாரு. ஒரு குழந்தையை போல கிருத்தியா கிருத்தியங்களில் விவேகம் அற்றவனாய், ஒரு செயல் செய்யும் போது அந்த செயல் செய்வதற்குண்டான அறிவோடு செயல்படுபவன் தானே அறிவாளின்னு அர்த்தம். ஒரு செயல் பண்ணும்போது அந்த செயல் எப்படி பண்ணணும்னே தெரியாம செயல் ஆரம்பிச்சிட்டான்னு அவனை லூசுன்னு தானே சொல்லுவேங்க. அதான் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல, கிருத்தியா அகிருத்தியங்கள் விவேகம் அற்றவனாய், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கூட தெரியாது. நம்மளால இது செய்யலாமா கூடாதா, இது பின் விளைவுகள் என்ன, ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. பாப புண்ணியங்கள் ஒன்றடி மன்றடியாக கலந்து சேவிக்கின்றவனா, குவைட் நேச்சுரலி எதுவுமே தெரியலன்னா இது சரின்னு தெரிஞ்சு கரெக்டா சரியான விஷயத்தை பண்ணா புண்ணியம் கிடைக்கும். உனக்கு தான் தெரியலையே இது சரியா தப்பானே தெரியலன்னா, அப்புறம் கண்டதையும் பண்ணிட்டு பாவத்தையும் புண்ணியத்தையும் சேர்ந்து தான் சம்பாதிப்பேன் இல்லையா? சோ ஒன்றடி மன்றடியாக பாப புண்ணியங்களை கலந்து சேவிக்கின்றவனா, என்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். பிகாஸ் அவனுக்கு தெரியாது இது புண்ணியம், இதை பண்ணா புண்ணியம், இதை பண்ணா பாவம்னே தெரியாது இல்ல அவனுக்கு, எது சரி எது தப்புன்னே தெரியாது இல்ல, அப்புறம் எல்லாத்தையும் கலந்து தானே பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி பண்ணுகின்றவனாய் கசப்பு தித்தி பெண்ணும் உணர்ச்சி அற்றவனாய், ஆல்ரெடி அந்த கரண்டி எக்ஸாம்பிளே வந்துருச்சு சாப்பாட்டு எக்ஸாம்பிள்ல. கசப்பு தித்தி பெண்ணும் உணர்ச்சி அற்றவனாய் இருக்கும் ஒரு நிலைக்கு அஞ்ஞானம் என்று பெயர், இதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது அறியாமைனா என்ன அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இனிமே நம்ம முக்கியமா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட், நான் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு அசுர குணம் அசூரி லட்சணம் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, கடைசி பாயிண்டா சொல்லியிருக்காரு இந்த பூபதி. நான் சொன்ன மாதிரி த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் தி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி பாயிண்ட் எப்பயுமே டச்சிங்கா இருக்கும். அந்த வகையில பார்த்தா கூட இது கடைசி பாயிண்ட்ல சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால அது லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்னு கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் இவங்க தான் தலைவர், யாருக்கு மீதி சொன்ன அந்த 5 பாயிண்ட், தம்பம் கர்ப்பம் அபிமானம் பாருஷ்யம் குரோதம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இவங்க எல்லாத்துக்கும் அப்ப யாரு அப்படின்னா அம்மா அப்பாவே யாருன்னா இவங்க தான், இவங்க தான் போட்ட குட்டிங்க தான் இது எல்லாமே. சரியா? அல்லது ஒரு கொல்ல கூட்டத்துல தலைவன் யாருன்னா இவன் தான். சரியா? சோ இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல போட்டாரு அப்படிங்கிறதுனால நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அறியாமை அப்படிங்கிறத போட்ட குட்டிங்க தான் இந்த 5மே. தேர்ஃபோர் அப்படின்னா என்ன, ஒரு கொலை பண்ணவனுக்கு கொடுக்குற தண்டனையை விட கொலை பண்றவனுக்கு தூண்டுகோலா இருந்த அல்லது கொலை செய்ய தூண்டியவனுக்கு அதை விட பெரிய தண்டனை. சரியா? இந்த கூலிப்படையெல்லாம் இருக்கும்ல, அவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து கொண்டுட்டு வாடானா கொண்டுடுவான். அப்ப கொல்றவனுக்கு விட நான் 10 லட்ச ரூபா கொடுத்தேன்ல எனக்கு தான் அதிக தண்டனை. நம்ம இந்திய சட்டத்திலேயே அதுதான் சொல்லியிருக்கு. சரியா? அப்ப இந்த 5 பேரை ஏவி விட்டவன் எவன்னா இந்த அறியாமைங்க. ஞானதேவர் சொல்லியிருக்காரு, பாவ புண்ணியங்களை ஒன்றடி மன்றடியாக புசிக்கின்றவனாயினா, இந்த எல்லா பாபத்தையும் எதனால பண்றாமே, அறியாமையிலதானே பண்றான். இந்த தம்பம் தர்ப்பம் அபிமானம் இதெல்லாம் தவறு அப்படின்னு அவன் தெரிஞ்சிருந்தா அவன் பண்ணுவானா? அப்ப இதெல்லாம் அசூரி லட்சணம்னே அவனுக்கு தெரியல இல்ல. லுக்கிங் குட்ல இருக்கிறது நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவறுன்னே அவனுக்கு தெரியல. இன்னைக்கும் நம்ம சொல்லலாம் நிறைய பேர் நம்ம ஈவன் ஞானத்தை கேட்டவங்களுக்கே கூட அந்த லுக்கிங் கொண்டு விட்டு போகல. சரியா? அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுதுங்க அவனுக்கு. ஒண்ணு இல்லை, லுக்கிங் குட்ல இருக்கேனாலே அது சரின்னு தெரிய போய் தானே இருக்கு. விஷம்னு தெரிஞ்சு அவனா சாப்பிடுவான்றீங்கள, சாப்பிட மாட்டான். அப்போ லுக்கிங் குட்ல இருக்கிறது விஷம்னு அவனுக்கு தெரியல. அப்போ அது அமிர்தமோ இல்லையோ, கொஞ்சமாவது சுவையா இருக்கு அவனுக்கு, அதனால தானே அதை வச்சிருக்கான், அதுல இருக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்னன்னு அறியாம தானே. ஏன்பா லுக்கிங் குட்ல இருக்கிறது சரி அப்படிங்கிறது பெரிய அசுர லட்சணம்னு சொல்ற, ஆனா அதை சரின்னு சொல்ல வச்சவனே இந்த அறியாம தானே, இந்த லூசுத்தனம் தானே. இந்த லூசுத்தனம் இருக்கிறதுனால தானே இந்த 5 குணங்களும் எனக்கு வந்தது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அசுர குணங்களுக்கெல்லாம் தளபதி யாருன்னா நம்மால்தான். அறியாமை என்ற ஒரு விஷயம்தான் வருகிறது. ஆதலால் அதை அசூர குணத்தில் சொல்லுவதில் தவறொன்றும் இல்லை என்று நினைக்கின்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஈகோ தானேங்க, இந்த லுக்கிங் குட்டை பார்க்கும்போது நம்ம ஈகோ பிரதானமா வச்சு பார்த்தோம். தர்ப்பம் அபிமானம்
குரோதம் எல்லாமே இந்த நான் நான் இந்த செல்ஃபிஷ்னஸ் இந்த கொடூரத்தன்மையில எல்லாத்துலயுமே என்ன பார்த்தோம்னா இந்த ஈகோ ஈகோ ஈகோல இருந்து தான் அந்த கெட்ட குணம் வந்ததுன்னு பார்த்தோம். ஈகோனா ஈகோனா என்ன அப்படின்னா நான் இந்த உடம்பு அப்படின்னு இந்த உலகம் அப்படின்னா என்னது நான் யாரு இவங்கள்லாம் யாரு அப்படின்னு புரிஞ்சுக்காம இந்த உலகம்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நான் மட்டும் இந்த உடம்பு மட்டுமேன்னு தனியா நினைச்சுக்கிட்டு இது நான் பண்ண முதல் முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்திலிருந்து நான் உடம்பு அப்படிங்கிறதுல ஒரு ஈகோ வந்தது. அதை விட கொடுமை என்னன்னா தர்க்கம் வருது, நான் மட்டும்தான் கிரேட்டா இருக்கணும், எல்லாவனை விட டாப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அசுர குணங்களும் எங்கிருந்து வந்ததுன்னா ஈகோல இருந்து வந்தது. ஈகோ எங்கிருந்து வந்தது? நான் யாருன்னு என்ன மறந்ததுனால தானே, இந்த உலகம் மாயேன்னு புரிஞ்சுக்காததுனால தானே, உள்ள உண்மை என்னவென்று தெரியாததால் தானே, முட்டாள்தனத்தினால் தானே அகங்காரம் வந்தது. நான் நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், நம்ம கிளாஸஸ்ல அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறவங்க, ரொம்ப வெறுப்பு உணர்ச்சியோடு இருக்கிறவங்க, அவங்க கிட்ட எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க, கொலை பண்ணிட்டான், உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், என் பொண்ணை என் பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டான். ப்ளீஸ் ஒரு விஷயம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அவனை கிரிமினலா பார்க்காதீங்க, அவனை அறியாமையில் இருக்கிறதா பாருங்க. அவன் திமிர் பிடிச்சு போயிட்டு அவன் என்ன ஒரு சகுனிங்க, அவன் அவனுக்கு அறிவு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா, நீங்க அன்புங்கிறது அவனுக்கு தெரியலன்னாலே அவன் லூசு தானேங்க. அன்பிற்கு எதிராக அவன் 1000 தான் மூளையை யூஸ் செய்தாலும் அவன் லூசு தானேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குட் மார்னிங் மெசேஜ்ல சொல்லியிருக்கேன், தீவிர புத்தி படைத்தவன், சந்தேகங்கள் அதிகமாக கேட்பவன், அறிவாளியெல்லாம் கிடையாது, அவன் தான் நம்பர் 1 லூசு அப்படின்னு சொல்லியிருந்தமா இல்லையா? ஏன்னா தீவிர புத்தி ஏன் வருது? ஆகமத்துக்கே எகெயின்ஸ்டா சிந்திக்கிறான், கண்ணனுக்கே எகெயின்ஸ்டா சிந்திக்கிற, அந்த மூளையை எதுக்கு உடப்புல தான் போடணும், அந்த மூளை எதுக்குன்றேன் நான். ஸோ இட் டசன்ட் மீன் தட் ஒருத்தன் கிரிமினலாக சிந்திக்கிறான், ஒருத்தன் வந்து பின் லாடன் மாதிரி இருக்கான், அவன் வந்து அறிவாளிங்கவே அப்படின்னு சொல்லாத. எப்போ அன்பை மிஸ் பண்ணிட்டானோ அந்த கணத்திலேயே அவன் அறிவாளி கிடையாதுங்க, அறியாமல் இருக்கிறதா பாடுறா. ஸோ தட் ஆட்டோமேட்டிக்லி இது லவ் கேன் இன்டியூஸ் இன் இட். ஏன்னா எல்லாரும் பெரிய தப்பு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அது எப்படி ஒரு குடும்பக்காரனே ஒரு கொலை கொள்ளை பண்ணுறவனே ரேப் பண்ணுறவனே நீ நேசி நேசினா எல்லாத்தையும் சமமாக நேசிக்கலாம் முடியாதுப்பா, அவங்களெல்லாம் நேசிக்க முடியாது. ஏன் நேசிக்க முடியாதுன்னு சொல்கிறேன், கிரிமினலாக பார்க்கறதுனால, அவனை கொடுங்கோலனாக பார்க்கறதுனால. பட் அறியாமைனால தான் இது எல்லாமே நடந்தது. ஆனால் அறியாமை அப்படின்னா மட்டும் மனசு இலகுது, பாவம் இப்போ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறே இல்லை. பட் அதில் இருந்து தானடா இது எல்லாமே வந்தது. அப்போ அதுக்கு மனசு இலகுனா இதையும் வந்து அறியாமையாக பாரு. ஸோ ஒட்டு மொத்தத்தையும் அறியாமையாக பார்த்தா உன்னால் வந்து நேசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொன்னதுலேருந்து கூட நீங்கள் கவனிச்சிருக்கலாம். த ரூட் ஆஃப் ஆல் தி கெட்ட குணம் இஸ் ஈக்குவல் டு அறியாமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இட் மஸ்ட் பி கிவன் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இந்த அஞ்சையும் கலையணும்னா இதை கலைஞ்சாதாங்க முடியும். மீதி இருக்கிற 5 அசுர குணத்தையும் ஒழிக்கணும்னா இவனை ஒழிச்சாதானே முடியும். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு அசுர குணத்தையும் நம்ம பேசும்போது இதை எப்படி அழிப்பது, எது எப்படி எப்படி அழிப்பதுன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, சத்சங்கத்தில் கற்றுக்கொண்ட ஞானத்தை தான் அள்ளி விட்டேங்க. இந்த ஞானம் இருந்தால், இந்த அறிவு இருந்தால், இந்த அறிவோடு நாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அசுர குணம் போகும் போகும் போகும்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ குவைட் நேச்சுரலி அறியாமையை அழிச்சாதானே, அறியாமை அழிக்கிறதுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஞானத்தை நாம் உணர்வது என்றதாக அர்த்தம், சரியா? ஸோ தேர் ஃபோர் இட் ஹாஸ் பீன் கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ். அதான் லாஸ்ட் பாயிண்ட்ல போட்டிருக்காரு, அது லீஸ்டாக நீங்கள் நினைக்கக்கூடாது, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அறியாமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தப்பிச்சுக்கவும் கூடவே கூடாது. எங்க தெரியாமல் பண்ணிட்டேங்க, இந்த ரோட்டில் ரெட் சிக்னலை கிராஸ் பண்ணிட்டு போயிடுவான் ஒரு கிராமத்தால் வந்து ரெட் சிக்னலை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே போலீஸ்காரன் பிடிச்சு அவனுக்கு ஃபைன் போடும்போது, ஏங்க ஏங்க நான் கிராமத்தாளுங்க எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, அப்படி ரெட்டு போட்டால் போகக்கூடாதாங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு வந்து நினைச்சிங்களா? 200 ரூபா ஃபைன் போடுறேன், 400 ரூபா ஃபைன் போடுவேணும். ஏண்டாண்ணா ஏன்டா இது கூட தெரியாமல் நீ வண்டி ஓட்டுற இல்லை, டே லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் படித்தாதான்டா ரோட்டுக்குள்ளேயே வரணும்னு இன்னொரு ரூல் போட்டிருக்கோண்டா. ஆக மொத்தத்தில் நீ ரெட் சிக்னல் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 200 ரூபா, இதெல்லாம் கற்றுக்காமலே வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு இன்னொரு 200 ரூபான்னு போடுவானா இல்லையா? ஸோ தேர் ஃபோர் யூ கே நாட் எஸ்கேப் பை சேயிங் தட் நான் அறியாமலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ யூ மஸ்ட் நோ, தெரியணுங்க, பிறந்துட்ட பிறந்த உடனே நான் யாருன்னே தெரியாமல் எப்படி நான் வாழ்வேன்? அப்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னது?
ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லாமல் இருக்குன்றது ஒரு கொடுமையிலும் கொடுமையான விஷயம். எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் எவனுமே சொல்லிக் கொடுக்கலங்க. நான் யாருன்னு சொல்லிக் கொடுக்காமலே என்னென்னத்தையோ சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் நான் யாருன்னு எந்த சப்ஜெக்ட்லையும் சொல்லிக் கொடுக்கல. இது மோசமான கொடுமையாக இருக்குது. என்னைக்கு தான் ஏதாவது எஜுகேஷன் சிஸ்டத்தில் மாற்றம் வந்து இந்த ஆன்மீக சப்ஜெக்ட்டு என்னைக்காவது ஒரு நாள் சப்ஜெக்டில் வருமா அப்படின்னு எனக்கு ஏக்கமாக இருக்கும். சரியா? ஏன்னா சின்ன வயசுல நம்ம கிளாஸ்ல ஸ்கூல்ல எதாவது சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, எவனும் சொல்லி கொடுக்கல. இன்ஜினியரிங் டாக்டர் படிச்சு பிஹெச்டி முடிச்சாச்சு, எவனுக்கும் தெரியாது. ஏன் நான் யாருன்னே தெரியாம எல்லாத்தையும் என்ன கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ தட் இஸ் வை தீபிகா சொல்லும் போது சொன்னான், நம்ம மிகப்பெரிய இசை ஞானியாக இருக்கலாம், இசையில ஞானியா இருந்து நாக்கு வலிக்கலா. நீ யாருன்னே தெரியாம நீ இசை ஞானியா இருந்தாலும் அழுதுகிட்டு தானே இருக்கணும். சம பாவனையில பார்க்க தெரியலன்னா, எல்லாத்தையும் சமமா நேசிக்க தெரியலன்னா எதுக்கு வாழணும்? கிரிக்கெட்ல நான் வந்து பெஸ்ட், நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் யாருன்னு தெரியாத வரைக்கும் நீ நம்பர் 1 முட்டாளு. உன்கிட்ட இந்த 5 அசுரகுணம் சொன்னார் இல்லையா, அது 5 இருக்கும். அல்லது 26 தெய்வ குணங்கள் சொன்னார் இல்லையா, அது ஒன்று கூட இருக்காரு. என்னப்பா கடைசியில் இப்படி புசுக்குன்னு சொல்லிட்டே அப்படின்னா, அதுதாங்க உண்மை. அறியாமை இருக்கும் வரைக்கும் தெய்வீக லட்சணம் எதுவும் இருக்க முடியாது, அசூரி லட்சணங்கள் மட்டுமே அங்கே இருக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறேன். அப்போ வை டோன்ட் யூ கிவ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரைமரி கோல் ஆஃப் தி லைஃப் அப்படின்னு அடிக்கடி நான் என்னுடைய இதில் பேசியிருப்பேன். பிரைமரி கோல், செகண்டரி கோல் ஆஃப் தி லைஃப், அதில் பிரைமரி கோல்னா என்ன சொல்லியிருக்கேன், நீ யாருன்னு புரிஞ்சுக்கடா. இந்த உலகம் தான் என்ன, இந்த நான் யாரு, இந்த சுற்றி உள்ளவங்கெல்லாம் யாரு, புரிஞ்சுக்க வேணாமா? எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு 21 வயசுல மண்டையில் கொஞ்சம் ஏறிச்சு அப்படின்னு வச்சுப்பாங்க. எவ்ரி டே வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங், லைஃப் இஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங், எதுவுமே நிலையா இல்லை, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. பட் இதை மாயான்னு புரிஞ்சுக்கலையே. நான் பண்றேன் நான் பண்றேன், உன்னால ஒரு என்ன சொல்றது, ஒரு புள்ள கூட புடுங்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் எனக்கு தெரியலையே. எல்லாத்தையும் ஆட்டுவது ஈஸ்வரன், நான் ஒரு பொம்மை, எனக்கு புரியலையே. நான் 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 என்னத்தனை வாழ்ந்து என்ன சாதிச்சிட்ட, அனுபவபூர்வமாக உணர்த்தி கொண்டிருக்கின்றான் கண்ணன். அனுபவ பாடம் என் மண்டைக்கு ஏறவே இல்லையே. அனுபவபூர்வமாக மட்டுமா சொன்னான்? பகவத்கீதை என்ற பெயரிலே இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் எடுத்தேங்கன்னா, அப்பா அப்பா பா பா பா, நம்ம தான் இன்னமும் பெருசாக பேசிடுறோம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. வேற லெவல்ல இந்த ஞானத்தை கத்திக்கொண்டுதான், அலறிக்கொண்டுதான் இருக்கின்றது. எல்லா இடத்துலையும் இலவசமாகவே அலறிக்கொண்டிருக்கின்றது. மண்டையில ஏறல, இல்லை ஏற்கணும்னு தோணலை, கேட்டாலும் மண்டையில ஏறலை. சரியா? ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம அசால்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அசுர குணம். அதுதான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது நம்ம பண்ணக்கூடாது, அதுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ அறியாமையிலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க தெரியணும், அனுபவத்தை சிந்திக்க தெரியணும். உனக்கு என்ன வேணும்? சந்தோஷம் வேணும். சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்குதா? அப்போ ஏன் கிடைக்கல, எதனால், யோசிக்கிறதே இல்லை. பேசிக் மனமா சூழலா அப்படின்னு சொன்னோம். மனசுன்னா என்னன்னு எவனுக்குமே தெரியல. எல்லாத்துக்குமே சூழல் தான் காரணம், அவன் தான் காரணம், இவன் தான் காரணம், என் கஷ்டத்துக்கு அவன் தான் காரணம். இன்னைக்கும் வெளியில சுட்டி காட்டிட்டு இருக்கமே தவிர, பட் அதுக்கும் என் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஏனென்றால் மனம் சம்பந்தப்பட்டது எனக்கு சந்தோஷம். எது எப்படி இருந்தாலும் என்னால் சந்தோஷமா இருக்க முடியும், இந்த லாஜிக்கே தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும். பேசிக்லி மனம் என்றால் என்னவென்று உனக்கு புரிய வேண்டும். படிப்படியா அந்த கர்மயோகம், பக்தி யோகம், எல்லாமே நீங்க சொன்னீங்க, ஞான யோகம், நீ எல்லாமே வந்து கண் கீதையில சொல்லாத விஷயமே கிடையாது. அப்போ அதை எல்லாமே படிக்கணும், உணரணும். அதை வந்து சத்சங்கம் நீட்டா ஒவ்வொரு நாளுமே கேட்கணும். இன்னைக்கு அத்வைத சித்தாந்தம்ன்ற ஒரு கிளாஸ்ல அவர் சொன்னாரு, வாசனா அப்படிங்கிறது தான் இந்த மனுஷன் அறியாமையில வச்சிருக்கு அப்படின்னா. வாசனா வாசனா அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது லைக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், ஆசை தான், ஆசைகள் தான் வாசனை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆசை எப்படி இப்படி எல்லாம் மனுஷனை போட்டு படைக்குது, ஆட்டி படைக்குது அப்படின்னா, ஈகோல இருந்து தான் ஆசை வரும். சரியா? இந்த ஈகோல இருந்து தான் ஆசை வருது. உனக்கு எப்படியோ ஒருத்தன் வந்து பகவத்கீதையை படிக்கணும்னு ஆசைப்பட்டு பகவத்கீதை ஃபுல்லா படிச்சானப்பா, டெய்லி பாட்டுக்கு போவானா, அதாவது சத்சங்கம் போவானா? அப்ப டெய்லி சத்சங்கம் போறான், டெய்லி படிக்கிறான், அவன் வந்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்டான். டெய்லி பாட்டுக்கு போறேன் அப்படின்னவன ஒரு வாசனை உள்ளேருந்து வருது. என்ன வாசனை? வாசனைன்னா ஆசைன்னு சொன்னேன். சரியா? என்ன வருது? நான் டெய்லி சத்சங்கம் போறேன் அப்படின்னு அது ஒரு ஈகோவை வளர்ந்துச்சான். எதுக்கு? நீ போகாமலே இருந்திருக்கலாம்,
டேய் ஈகோ அழிக்கிறதுக்கு நீ சத்சங்கம் போயிட்டு நான் டெய்லி சத்சங்கம் போவேன் தெரியுமா அப்படின்னு சொன்னான். என்னடா இது? சோ எதனாலேயும் அறியாமை விலக மாட்டேன் என்கிறது. ஏன்னா இந்த அறியாமை எப்படி இப்படி எல்லாம் தோத்துது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஆள் இருக்கானா, இவன் பாட்டுக்கு தானே போறான், அவனுக்கு வேற லெவல் அறிவு. சரியா, குரு எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அதை விட 10 மடங்கு இவன் எக்ஸ்பிளைன் பண்றான். ஹே, நம்ம பகவத்கீதை வேணுமா இல்ல விசார சாகர் வேணுமா, என்ன வேணும்ட்டு அத்வைத சித்தாந்தம் சொல்லவா? எதை சொல்லணும் உனக்கு, எடுத்து விடு அப்படின்றான். எக்ஸ்பிளைன் பண்றான் எக்ஸ்பிளைன் பண்றான், பச்சை பிள்ளைக்கு கூட புரிஞ்சிருது. சரியா, ஆனா அவன் என்ன பண்றான்னா, என்னை விட எவனுக்குடா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும், என்னை விட எவன்டா ஞானத்தை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனும் வந்து அறியாமையில் உழன்றுட்டு இருக்கான். ஹாப்பனிங் இல்லையா இன்னைக்கும்? ஏங்க சத்சங்கம் எதுக்கு போறோம்? அதுல இருந்த விஷயத்த அனுபவிக்கிறதுக்கு போறோம். சத்சங்கம் போறது பெருமை இல்லை, சத்சங்கத்துல இருக்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கிறதும் பெருமை இல்லை. புரிஞ்சதுக்கு அப்புறமா நீ அனுபவிக்கலன்னா அதை விட முட்டாள்தனம் ஏதாவது இருக்காங்க. அதாவது அறியாமையில் இருக்கிறவனு கூட ஒத்துக்கலாம், எல்லாம் புரிஞ்சிருச்சு ஆனா அனுபவிக்காம இருக்கான் பாருங்க, இவன் முட்டாளுக்கும் அடிமுட்டாள்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படி ஒரு அறியாமையிலும் நாம் சிக்கிக் கொள்ளுகின்றோம். இப்படி ஏதோ ஒரு வகையில் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஞானம் படிக்கிறேன் அப்படிங்கிறதுலயும் ஒரு ஈகோ வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால கரையேறவே முடியாது. ஆதலால் சொல்யூஷன் எல்லாருக்கும் தெரியும், கீதையில சொல்லப்பட்டதுதான், 4 யோகங்கள் சொல்லியிருக்கின்றான். குருவுக்கு சரண் குருவை அணுகி சரணாகதி செய்து விட்டால் போதும், எல்லாமே அவர் உனக்காக காப்பாற்றி விடுவார். எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும், அதுலேயும் போயிட்டு ஒரு ஈகோ வச்சிடாதீங்க, நான் கர்ம யோகி அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஸோ ஒரு ப்ராசஸ் நம்ம பண்றதே அதை நாம் முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். ஸோ அனுபவம் என்ற ஒரே குறிக்கோளோடு நாம் பயணப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை வந்து ஈஸியாக எராடிகேட் பண்ணிடலாம். எனக்கு தெரியல ஏன் எல்லாம் புரிஞ்சவங்க கூட பண்ணலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டே வந்து பண்ணலைன்னா இந்த இடத்துல தான் எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது. அவன் வேணும்னே வந்து கஷ்டப்படுறத சந்தோஷமா அனுபவிக்கிறானோன்னு எனக்கு தோணுது. சரியா, ஸோ புரிந்து விட்டது, எல்லாம் தெரிந்து விட்டது, ஆனால் அனுபவிக்க மாட்டேன் என்று சொல்கின்றான் என்றால் அவனுக்கு என்ன, ஒரு ஒரு வகையில சொல்லணும்னா அவனுக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிடுவேன். எப்ப அவன் அனுபவிக்கலையோ, நீ வெறும் வாய் ஞானமா எல்லாத்துக்கும் பேசி மற்றவங்களுக்கு புரிஞ்சு நீ சொல்லி அவன் அனுபவிச்சிருந்தா கூட உனக்கு புரியல. ஏன்னா ஏதோ ஒரு பயத்துல தானே இருக்க, ஏதோ ஒண்ணு உள்ள வந்து உன்னை புரிய விடாம தடுத்துக்கிட்டு தானே இருக்கு என்று நீ உன்னை அறிவாளியோ நீ ஞானின்னு சொல்லிக்க முடியாது. ஸோ அதனால் அறியாமையை விரட்டி ஞானத்தை வளர்ப்பது என்பது நாம் அனைவருக்கும் பிரைமரி கோல், தலையாய கடமை. இது இல்லாம நீங்க எதை பண்ணாலும் அது வீணாத்தான் போய் முடியும். நீங்க எல்கேஜி படிக்கிறீங்கலேருந்து இன்னைக்கு வேலைக்கு போறேன் கல்யாணம் பண்றேன் என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இந்த பிரைமரி கோல் அச்சீவ் பண்ணாம நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை வீணாத்தான் போய் முடியும். ஆனா பிரைமரி கோல் அச்சீவ் பண்ணிட்டு நீங்க எதுவுமே பண்ணலைனாலும் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. தேர்ஃபோர் ஞானத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், அறியாமை அழிக்கப்பட வேண்டும், இது மிகப்பெரிய அசூரி லட்சணம் என்று உணர வேண்டும் என்பதை இன்றைக்கான என்னுடைய பதிலாக வைக்கின்றேன்.